இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 11 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக கல்லறைக்கு சென்ற மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை பார்த்து அவர் கலங்கி போய் மனம் பதபத பதைத்து நின்ற வேளையில் அங்கே அவருக்கு வானதூதர்கள் மூலமாக சொல்லப்படுகிற காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது இந்த மரியா ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை எந்த அளவிற்கு உள்வாங்கியிருக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் எந்த அளவிற்கு விசுவசித்திருக்கிறார்கள்? அவ்வாறு முழுமையாய் விசுவசித்திருந்தால் கல்லறையில் இயேசு கிறிஸ்து இல்லாததை கண்டு அவர்கள் பரபரப்புக்குள்ளாக வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை, மாறாக அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். சொன்னபடி நம் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லி மாறாக அவர்கள் அழுது கொண்டு அங்கே நிற்பதை பார்க்கிற பொழுது ஆண்டவர் மீது அவர்களுக்கு அன்பு இருந்தது என்பது உண்மைதான். என்றாலும் ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. என் ஆண்டவரை யாராவது எடுத்து கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், நான் வந்து அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பெண்ணுக்கு தைரியம் இருந்தாலும் பலம் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவசித்திருப்பதிலே அவர்கள் சற்று பலவீனமாகவே காணப்படுவதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பு அதிகமாகவே உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை அளவுக்கு அதிகமாகவே நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அதே வேளையில் அவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நாம் அவர் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எதை வைத்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய வார்த்தைகளை நாம் நம்பவில்லை, அவருடைய வார்த்தைகளை நாம் உள்வாங்கவில்லை, அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை அன்பு செய்கிறோம் என்பதில் மட்டும் நாம் உறுதியாக இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த நம்முடைய இந்த நிலைமையை சற்றே நினைத்து பார்த்து நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறது உண்மை என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை முழுமையாய் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது இந்த மகதலா மரியா தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு தோன்றி அவர்களை அவருடைய மனதில் இருந்த கலக்கத்தை போக்குகிறார். இந்த கலக்கம் அவருடைய வாழ்க்கையிலே போக்கப்பட்ட பிறகு அவர்கள் துணிச்சலாக சென்று சீடர்களிடத்தில் நான் ஆண்டவரை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். சீடர்கள் கூட்டமோ அறைகளுக்குள் பதுங்கிக் கொண்டிருக்கிறது பயத்தின் மிகுதியால். அப்படிப்பட்ட சீடர்கள் மத்தியில் போய் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்வதென்பது சாதாரண காரியம் அல்ல, அதற்கு ஒரு தனிப்பட்ட துணிச்சல் தேவை. அந்த துணிச்சல் நிறைந்த பெண்ணாக நாம் இந்த காலை வேளையில் மரியாவை பார்க்கிறோம். யார் மத்தியிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை சொல்வதற்கு இன்றைக்கு நமக்குள் எந்த அளவிற்கு துணிச்சல் இருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம்.
இடம் கண்டு நபர் கண்டு பேசுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா, அல்லது உள்ளது உள்ளபடி பேசுவதற்கு நாம் பிரியப்படுகிறோமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க கடவது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். புனித பவுல், நான் இன்னும் மனிதரை பிரியப்படுத்தி போதிப்பேனே ஆகில் நான் கடவுளுடைய பணியாளன் அல்ல என்று தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவரை குறித்து நாம் பேசுகிற பொழுது உள்ளது உள்ளபடி வேத வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பேசுவதற்கு நம்மை நாம் பழக்கிக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மகதலா மரியா எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவசியாமல் அறைகளுக்குள் பதுங்கியிருந்த சீடர்கள் மத்தியிலே சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்று தைரியமாக அறிக்கையிட்டார்களோ, அதே போன்றதொரு தைரியத்தோடு கூடியதான அறிக்கை நம்மிலிருந்தும் வெளிப்பட வேண்டும். உலகத்திற்காக, உறவுகளுக்காக, உணர்வுகளுக்காக என்று நாம் பேசாமல் உண்மையை உண்மையாய் பேச, ஏனென்று சொன்னால் அதைத்தான் நமக்கு நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த உண்மை என்று சொல்லப்படுகிற அந்த உயிருள்ள வார்த்தைகளை பற்றி உலகத்திற்கு எந்த சூழ்நிலையிலும் பேசுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு தருகிற உற்சாகம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்குள் தூண்டி எழுப்புகிற விசுவாசம். ஆகவே அந்த விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உயிர்த்த ஆண்டவரை மட்டும் புகழ்கிறவர்களாக அல்ல, மாறாக நாமும் அந்த உயிர்த்த ஆண்டவரோடு உயிர்த்த கிறிஸ்தவர்களாக இந்த உலகிற்கு அந்த உன்னதரை பற்றிய செய்திகளை உற்சாகமாக உவப்புடன் எடுத்துச் சொல்வோம். பரிசுத்த ஆவியானவர் திருத்தூதர்களை வழி நடத்தியது போல நம்மையும் வழி நடத்துவார் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.